தங்கச்சி ரகச் சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். 30 ரூல்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 11th ரூல் என்ன அப்படின்னா, அப்டேட் அண்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் நெட்ஒர்க். அதாவதுங்க, நீங்கள் ஜாப் சர்ச்சில் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஜாபில் ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெட்ஒர்க் பில்டிங் தான். இது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது சம்மந்தமாக தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தங்கச்சிகள் யூடியூப் சேனலில் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, ஒரு வீடியோ லைப்ரரி இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 30 ரூல்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச் ஃபார் ஃப்ரெஷர்ஸில் இந்த 11th ரூல் என்ன அப்படின்னா, அப்டேட் அண்ட் பில்ட் யுவர் நெட்ஒர்க். அதாவதுங்க, நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து போகிறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இல்லை டீம்லேயும் சரி, உங்களுடைய அதர் டிசிப்ளின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நெட்ஒர்க்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும். எப்படி நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவீங்க, உங்களுடைய அந்த சர்க்கிளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறீங்களே, அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் உங்களுடைய நெட்ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக பில்ட் பண்ணணும். ஏன்னா அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இந்த நெட்ஒர்க் பார்த்தீங்களா, இது ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லையோ பில்டப் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் இயர்ஸ். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இந்த நெட்ஒர்க்கை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த லாங் ரன் கெரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்குங்க. உங்களுடைய டீமில், உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைலி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய நாலேஜை முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டீம் இல்லாத பட்சத்தில் வேறு ஒரு டீமில் இருப்பாங்க, இல்லை மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸில் யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட டெக்னிக்கல் கம்பிடென்சி இருக்காது பட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி உங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லை அடுத்த டிபார்ட்மெண்ட் இல்லை மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய நிறைய எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான நெட்ஒர்க்கை நீங்கள் பில்ட் பண்ணி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லிங்க்டின் மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில், ஒரு கெரியர் பில்டிங் பிளாட்ஃபார்மில் அவங்கள நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லிங்க்டின்ல நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்கில்ஸை நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா, இந்த மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து உங்கள் ஸ்கில்லை அவங்க என்ட்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ரேங்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை வந்து லிங்க்டின்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இவர் வந்து நல்லவர், நானும் தெரிஞ்சவர், நல்ல டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு அவங்க உங்களை ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணும்போது, ஒரு இன்னொரு ஆர்கனைசேஷன் உள்ள ஹெச்ஆரோ இல்லை இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்ட் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அவங்க பார்க்கும்போது உங்களுடைய ப்ரொஃபைலோட ரேங்கிங் சூப்பராக இருக்கும், நல்ல வெயிட்டேஜை கொடுக்கும். அதாவது இந்த நெட்ஒர்க் பில்டிங் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கெரியர் லாங் ரன் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. நம்ம யாரையுமே குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அங்கே சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒருத்தர் இருந்துகிட்ருப்பார், 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஆர்கனைசேஷனில் மிகப்பெரிய போஸ்ட்டில் இருப்பார். அதனால் நாம் யாருமே குறைச்சி மதிப்பிடாமல் எல்லோருக்கும் சமமான மரியாதை கொடுத்து நம்மளுடைய நெட்ஒர்க்கை நம்ம வந்து பில்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் 1 வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ணிட்டீங்க, ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இந்த மாதிரி நீ ஆல்ரெடி பில்ட் பண்ண நெட்ஒர்க்கில் இருந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து உங்களை வந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நெட்ஒர்க் மூலமாகவே உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ தயவுசெய்து ஒரு ஃப்ரெஷ்ஷராக ஒரு ஆஃபீஸ் இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் டீம் இல்லை உங்கள் டிசிப்ளினில் மட்டும் நீங்கள் நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணாமல் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்கள் வந்து நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கும். ஸோ அப்டேட் அண்ட் பில்ட் யுவர் நெட்ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கெரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய தங்கச்சிகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.